அவளுக்கு இங்க இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அவ இருக்கட்டும்னு ஆள் ஆளுக்கு கொடி பிடிச்சிட்டு இருக்கீங்கல்ல. அவ இன்னும் நம்மள எங்க கொண்டு போய் நிறுத்த போறான்னு பாருங்க. யாரோட வாழ்க்கை இதனால பாதிக்கப்பட்டுச்சுன்னு இவ்வளவு பரிதாபப்பட்டு நான் பேசுறேனோ? அவனே பொன்னிய நல்லவனு நம்பிக்கிட்டு அவ சாப்பிடலன்னு சாப்பாடு தட்டு எடுத்துட்டு போய் நிக்கிறான். அதுக்கு அவன அவ அசிங்கப்படுத்துறா. அவனும் அசிங்கப்பட்டு திரும்பி வரான். இதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியலங்க. நடந்ததே நினைச்சு அவன் சாப்பிடாம இருக்கிறதுனால நானும் இங்க சாப்பிடாம இருக்கேன். சக்தி கிட்ட நான் பேசி அவனை சாப்பிட வைக்கிறமா? நீ சாப்பிடவா. ஜெயா, தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே உனக்கு பிபி பிரச்சனை வேற இருக்கு. மா, நீ மாத்திரை வேற போடணுமா? தயவு செஞ்சு சாப்பிடவா. தேவையில்லைங்க, எனக்கு வேண்டாம். ஜெயா, இப்படியே இருந்தா உன் உடம்பு என்னத்துக்காகிறது? என்னமோ ஆயிட்டு போதுங்க. என்னை பத்தி இங்க யாருக்கு கவலை இருக்கு? இப்படி எல்லாம் பேசாத ஜெயா. தயவு செஞ்சு என்ன தனியா விடுறீங்களா? நீங்க போங்க. ஜெயா, இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பிடிவாதம் ஆகாது. உங்க பிடிவாதத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்கள்ட்ட எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாதுமா?